வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருளான சாங்கிய யோகம். அர்ஜுனன் இரக்கத்தினால் கண்ணீர் மல்க, போர் புரிய மாட்டேன் என்று அமர்ந்த அவனை மதுசூதனரான கிருஷ்ணன், எனது அருமை பார்த்தா, உன்னிடம் இதுபோன்ற களங்கம் எங்கிருந்து வந்தது? வாழ்வின் மதிப்பை உணர்ந்த அறிஞனுக்கு இது தகுதியற்றது. இது மேல் உலகங்களுக்கு கொண்டு செல்லாது, அவமானத்தையே கொடுக்கும் என்றார். பிருதாவின் மகனே, இதுபோன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே. இஃது உனக்கு பொருத்தமானதும் அல்ல. இதுபோன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, கம்பீரமாக எழுவாயாக என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனனோ, எதிரிகளை கொல்பவரே, மது என்னும் அரக்கனை அழித்த மதுசூதனரே, எனது பூசைக்கு உரியவர்களான பீஷ்மர், துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும் என்றான். ஆச்சாரியர்களான அவர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து உண்பதே மேல். உலக லாபங்களை விரும்பிய போதிலும் அவர்கள் பெரியோர்களே, அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிக்கும் அனைத்திலும் இரத்தக்கரையல்லவா படிந்திருக்கும். அவர்களை நாம் வெல்வோமா இல்லை, அவர்கள் நம்மை வெல்வார்களா, எது சரி என்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ? அந்த திருதராஷ்டிரனின் மகன்கள் இப்போது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றார்களே. இப்போது என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்துவிட்டேன். நான் இந்த நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக என்றான் பார்த்தன். அத்துடன், எதிரிகளை அழிப்பதில் வல்லவனான அர்ஜுனனோ, கோவிந்தா, நான் போரிடமாட்டேன் என்று சொல்லி அமைதியாகிவிட்டான் தேரின் மீது. அப்போது பகவான் கிருஷ்ணர், அறிவாளியைப் போல பேசும் பார்த்தா, நீ அதே சமயத்தில் கவலைப்பட தேவையில்லாதவற்றிற்கெல்லாம் கவலைப்படுகின்றாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ ஒருபோதும் கவலை கொள்வதில்லை. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் என்று எதுவும் இல்லை இந்த பூமியில். எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இங்கு இருக்கப் போவதும் இல்லை. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளம் வயது, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மாவானது மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இதுபோன்ற மாற்றத்தால் ஆச்சரியப்படுவதில்லை என்றுமே. குந்தியின் மகனே, இன்பத் துன்பங்கள் நிலையற்றது. கோடையும் குளிரும் பருவ காலத்தில் வந்து செல்வதைப் போன்றது. புலன்களின் உணர்வாலே அவை எழுகின்றன. அவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். மனிதர்களில் சிறந்தவனே பார்த்தா, இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இந்த இரண்டு நிலைகளும் தன்னிலை மாறாது இருப்பவனே ஆத்ம விடுதலைக்கு தகுதியானவனாகின்றான். உண்மையை உணர்ந்தவர்கள் நிலையற்ற உடலுக்கு கால நீட்டிப்பும், நிலையான ஆத்மாவிற்கு மாற்றம் ஏதும் இல்லை என்றும் முடிவு செய்துள்ளார்கள். உடல் முழுவதும் பரவி நிற்கும் அதை நீ அழிவற்றது என்று அறிய வேண்டும். இந்த அழிவற்ற ஆன்மாவை கொல்லும் வீரர்கள் எவரும் இங்கில்லை. அழிவற்ற, அளவிட முடியாத, நித்தியமான உயிர் வாழியின் இந்த ஜட உடல் அழியக்கூடியது, அழியப்போவது உறுதி. எனவே பரதகுலத் தோன்றலே, போரிடுபாயாக என்றார் பகவான். ஜீவாத்மாவை கொல்வதாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவனாவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ
கொல்லப்படுவதோ இல்லை. ஆத்மாவிற்கு எக்காலத்தும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் தோன்றுபவனும் தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும்போது அவன் கொல்லப்படுவதில்லை. அவன் அழிவு அற்றவன், நித்தியமானவன், மாற்றமில்லாதவன். பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிந்து கொள்வதைப் போல, பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலை ஆத்மாவானது ஏற்றுக்கொள்கிறது. ஆத்மாவானது நீரால் நனைக்கவோ, காற்றால் உலரவோ, நெருப்பால் எரிக்கவோ, ஆயுதத்தால் துண்டிக்கவோ முடியாதது. மாற்றமின்றி எங்கும் உள்ளது அது. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, பார்வைக்கு புலப்படாத, மாறாத தன்மையுடைய இதனை நன்கு அறிந்து கொள். உடலுக்காக வருத்தம் கொள்ளாதே எப்போதும். பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம். அதுபோல் மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. படைக்கப்பட்ட எல்லாமே இடையில் தோன்றி மறையக்கூடியது. எனவே கவலையை விட்டுவிடு. ஏன் கவலைப்பட வேண்டும் சொல்? ஆத்மாவை புரிந்து கொண்டவர்கள் மிகச்சிலரே. சத்திரியனான உனக்கு விதிக்கப்பட்ட கடமையென்று உள்ளதை ஒருபோதும் புறம் தள்ளாதே. போர் புரிவது உன் கடமை. பார்த்தா வலியவரும் போரானது சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கின்றது. போரிடுதல் சத்திரிய தர்மமாகும். அதை மீறினால் கடமை தவறியதாக அது உன் புகழினை கூட அழித்துவிடும். மக்கள் உன்னை இகழ்ந்து பேசிடுவர். அவமானம் மரணத்தை விட கொடியது அல்லவா? எதிரிகள் கூட உன்னை கோழையாக நிந்திப்பர்கள். அதைவிட துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? ஒருவேளை போரினில் மாண்டால் சொர்க்கத்தை அடையலாம். வெற்றி பெற்றாலோ இந்த பூமியை ஆளலாம். அதலால் எழுந்து போர் செய்வாயாக. இன்பம் துன்பம், பாவம் புண்ணியம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி என்ற இருமை நிலைகளை மனதில் எண்ணாது போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடையமாட்டாய். இதுவரை நான் உனக்கு உரைத்தது எல்லாமே சாங்கிய யோகம் என்னும் அறிவாகும். இனி பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றி சொல்கிறேன் கேள். இதை புரிந்து கொண்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே விடுபட்டு விடுவாய். புலன் இன்பத்திலும் பௌதீக செல்வத்திலும் மிகுந்த பற்று கொண்டு அதிலே மயங்கி உள்ளவர்கள், அவர்களின் மனதில் கடவுளின் சிந்தனையில் உறுதி உண்டாகாது. பக்தி தொண்டை அவர்கள் செய்ய மாட்டார்கள். பௌதீக இயற்கையின் மூன்று குணங்களையும் விட்டு இருமை நிலைகளை கடந்து பொருள் தேடல், அவற்றை பாதுகாத்தல் ஆகிய கவலைகளில் இருந்து விடுபட்டு தன்னிலை பெறுவாயாக. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. செயல்களில் உண்டாகும் பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு நீயே காரணம் என்று எண்ணாதே. அதற்காக கடமையை செய்யாமலும் விட்டுவிடாதே. வெற்றி தோல்விகளில் பற்றுக்கொள்ளாத சமநிலையே யோகம் எனப்படுகிறது. பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் இந்த வாழ்விலேயோ நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகின்றான். எப்போது உன் மனம் தன் உணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்துவிட்டவனாவாய். அப்போது அர்ஜுனன் கேட்டான், தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனின் அறிகுறிகள் என்ன கிருஷ்ணா என்று. பகவான் சொன்னார், பார்த்தா, எப்போது ஒருவன் தன் மனக்கற்பனையில் எழும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகளை விட்டு தூய மனதுடன் தன்னில் நிலைத்திருக்கின்றானோ, திருப்தி அடைந்தவனாக உள்ளானோ, அவன் தெய்வீகமானவனாகின்றான். மூன்று வகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும், இன்பத்தில் மகிழாதவனும், பற்றுதல் பயம் கோபம் இவற்றில் இருந்து விடுபட்டவன் எவனோ அவனே நிலைத்த மனம் உடைய முனிவன் என்று அழைக்கப்படுகின்றான். ஆமையானது தனது அவயங்களை கூட்டிற்குள் இழுத்து கொள்வதைப் போல, எவன் ஒருவன் புலன் நுகர்ச்சியிலிருந்து தன்னை விளக்கிக் கொள்கின்றானோ அவன் பக்குவமானவன்.
புலன்களானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது பலவந்தமாக கட்டுப்படுத்த முயலும். மனிதனின் மனதையும் இழுத்துச் செல்லக்கூடியது. புலன்களை கட்டுக்குள் வைத்து தன் உணர்வை எண்ணில் நிலைத்திருப்பவன் நிலையான அறிவு உடையவனாகின்றான். புலன் நோக்கு சிந்தனையானது ஆசையை உண்டாக்கி அதன் மூலம் கோபத்திற்கும், கோபத்திலிருந்து பூரண மயக்கத்திற்கும், மயக்கத்தினால் நினைவு மறத்தலும், மறதியில் அறிவு இழத்தலும், அறிவு இழத்தலால் மீண்டும் ஜடவாழ்விலும் ஒருவன் வீழ்கின்றான். எனவே எல்லா விருப்புகளையும் கடந்து புலன்களை கட்டுப்படுத்தியவன் கடவுளின் கருணையை பெறுகின்றான். பரமனுடன் தொடர்பு இல்லாமல் திவ்ய அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ பெற முடியாது. அவ்வாறு பெற முடியாத போது அமைதியும் அமைதியால் வரும் ஆனந்தமும் எவ்வாறு கிட்டும்? நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்து செல்வதைப் போல அலைப்பாயும் புலன்களின் மீது மனமானது ஈர்க்கப்பட்டால் படகின் கதையாய் ஆகிவிடும் மனதின் நிலைமை. எல்லா உயிர்களுக்கும் எதிரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவன் விழித்திருக்கும் நேரமாகவும், எல்லா உயிர்க்கும் எது விழித்து எடும் நேரமோ அது யோகம் பயில்பவனுக்கு இரவாகவும் இருக்கின்றது. நதியானது கடலில் கலந்தாலும் கடலின் தன்மை மாறுவதில்லை. அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் கடலைப் போல அமைதி பெறுகின்றான். புலன் நுகர்ச்சிக்கான விருப்பங்களை உதறியவனும் ஆசைகளற்றவனும் அகங்காரம் இல்லாத ஒருவனுமே உண்மையான அமைதியை அடைகின்றான். இதுவே ஆன்மீக தெய்வீக வாழ்விற்கான வழி. இதனை அடைந்த மனிதன் குழப்பமடைவதில்லை. இந்த அமைதி நிலையை மரணத்தருவாயில் அடைந்தவன் கூட இறைவனின் திருநாட்டை அடைந்துவிட முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் பார்த்தனுக்கு இரண்டாம் அத்தியாயமான சாங்கிய யோகத்தை புரிய வைக்கிறார். இத்தகு சிறப்புமிக்க கீதையை பார்த்தனுக்கு பகவான் உரைத்ததாக சஞ்சயன் திருதராஷ்டிரனரிடம் தெரிவிக்கின்றான். இது எல்லாம் பார்த்தனை போர் புரிய தூண்டியதா, இல்லை அவன் அப்படியேதான் குழப்ப நிலையிலேயே இருக்கின்றானா, மேலும் அவன் குழப்பம் தீர பகவானான கிருஷ்ணர் அடுத்து என்ன செய்யப் போகின்றார், எப்படி அவனை தூண்டி போர் புரிய வைக்கப் போகின்றார் என்பதை நாம் அடுத்த அத்தியாயமான மூன்றாம் அத்தியாயத்தில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.